இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸு ஒரே சந்தோஷம் பாட்டுன்னு சொல்லி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எபிசோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாசானியுடைய அடியாட்கள் அப்படிங்கிற அந்த ஒரு காடை வந்து கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க. ஸோ அந்த அடியாட்கள் வந்து ஒரு சண்டை காட்சியோ இல்லை வந்து சண்டைக்கு முன்னாடி அவங்க துப்பாக்கி எடுத்து சுட வர காட்சிகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே மாயன் வந்து கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக யோசிச்சு, இவ யார் இந்தால பார்த்தா அந்த சமய வலசை வந்த மாதிரியே இல்லையே அப்படின்னு கண்டுபிடிச்சி அவர் இலைய வச்ச இடத்துலேருந்து வந்து ஆல்ரெடி துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு அங்கே மாயன் வந்து ஆட்கள்லாம் கூட்டு வந்துட்டு அங்கே ஏதாச்சும் பண்ணலாம்னு பார்த்தா இதை தானே தெரியிட்டு இருந்தேன்னு கையில் துப்பாக்கி வச்சுங்களாம் அடிச்சு துரத்திடுவார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டினதுக்கு பிறகு தான் மாறனுடைய அந்த முத்துராசு பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. இதில் இப்போவும் நீங்கள் வந்து முத்துராசு வந்து உண்மையாக முத்துராசு தான் நினைக்கிறீங்களா இல்லை வேறு ஏதோ செட்டப்னு நினைக்கிறீங்களா? இறந்தவரை திருப்பி கூட்டந்ததை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே வந்து இந்த கல்யாணத்தில் நடந்ததுக்கு பிறகு ஐஸ்வர்யோட வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ப்ளஸ் இதுக்கப்புறம் எந்த கதைக்களத்தை இல்லை எந்த கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு வரணும்? கத்தி காயத்ரி மாதிரி வந்து பேர திருப்பி பழையபடி அது என்ன கதைங்கிறத கண்டு கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மாறன் தாமரை பேர் வந்து பிடிச்சிருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள்